ஓம் சாந்தி. 10/6/2022 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஞானக்கடல் தந்தையின் ஞான மழை நம்மீது பொழிந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலம் நாம் தூய்மையாகி நம்முடைய பெரிய வீட்டிற்கு செல்ல போகிறோம் என்ற இந்த போதையில் சதா இருங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுடைய நிச்சயம் எதனுடைய ஆதாரத்தில் இன்னும் பக்கா ஆகி கொண்டே போகும்? பதில்: உலகத்தில் எந்த அளவு கலவரங்கள் அதிகரிக்குமோ, உங்களுடைய தெய்வீக மரத்தின் வளர்ச்சி எந்த அளவு அதிகரிக்குமோ, அந்த அளவு பழைய உலகத்திலிருந்து மனம் விலகி கொண்டே போகும். பறக்கும் மார்க்கத்தின் சேவை நடந்து கொண்டிருக்கும். தாரணையின் மீது கவனம் கொடுத்து கொண்டே சென்றீர்கள் என்றால் புத்தியின் உற்சாகம் நம்பிக்கை அதிகரித்து கொண்டே போகும். அளவற்ற குஷியில் இருப்பீர்கள். இந்த முரளிலே பாபா, நீங்கள் எவ்வளோ சாதாரணமாக இருக்கிறீங்க. நானும் ஏழை பங்காளனாக இருக்கிறேன், நீங்களும் ஏழைகள் தானே அப்படின்றார். உங்களிடம் என்ன இருக்குது? இருந்ததையெல்லாம் நீங்கள் பாரதத்தினுடைய சேவைக்காக அர்ப்பணம் செய்துட்டீங்க. ராவணனோடு யுத்தம் செய்துட்ருக்கீங்க, இது எவ்வளோ பெரிய யுத்தம். அதனால நீங்கள் சக்தி சேனையில் இருக்கீங்கன்றார். அதாவது அந்த காலத்தில் பாபா கிட்டே வந்தவங்க எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிட்டாங்க, இந்த பாரதத்தை சொர்க்கமாக உருவாக்கணுன்றதுக்காக. அதுக்கு பாபா சொல்கிறார், நீங்கள் தான் எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிட்டீங்க, உங்ககிட்ட என்ன இருக்குது? ஆகையில் நீங்கள் ஏழைகள், நானும் ஏழை பங்காளன் அப்படின்றார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஞானத்தினுடைய புது புது பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. இந்த ஞானம் மிகவும் வண்டர்ஃபுல் அப்படின்றார். இது வேறு எந்த சாஸ்திரத்திலையும் இல்லை. ஷிவ் பாபா சொல்கிறார், நான் அகாலமூர்த்தி, காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கிறேன், அனைத்து குழந்தைகளையும் அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் அப்படின். ஆகையாலே உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கணுன்றார். பாபா முன்னாடி அமர்ந்து ஞானம் கேட்டுட்டு இருந்தாலும் ஒருவேளை புத்தியோகம் வெளியில் போயிடுது அப்படின்னா முழுமையாக தாரணை செய்ய முடியாது அப்படின்றார். அதனால் முரளி கேட்கும் போது ப்ராக்டிஸ் பண்ணணும். முழு ஃபோக்கஸ் அல்லது முழு கவனம் அதில் தான் இருக்கணும். பயிற்சி செய்ய செய்ய அதே பழக்கமாயிடும். ஓம் சாந்தி. ஷிவ் பாபாவை நினைவு செய்யுங்கள் என்று குழந்தைகளுக்கு தினந்தோறும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஷிவ் பாபாவின் குழந்தைகள் என்று குழந்தைகளுக்கு தெரியும். ஷிவ் பாபா நமக்கு இவர் மூலமாக கற்பிக்கிறார். இது ஞானக்கடலின் ஞான மழையாகும். யார் வந்து பிராமணர் ஆகிறார்களோ அவர்கள் மீது நான் ஞான மழையை பொழிகிறேன். குழந்தைகளின் எதிரில் இருக்கிறேன். இப்போது குழந்தைகள் என் எதிரில் அமர்ந்திருக்கிறார்கள். பாபா அடிக்கடி எதிரில் இருப்பதின் போதையை ஏற்றுகிறார். மாயை பிறகு போதையை இறக்கிவிடுகிறது. நாம் புத்துணர்ச்சி அடைவதற்காக கடலிடம் வந்திருக்கிறோம். அதாவது முரளியின் பாயிண்ட்ஸை தாரணை செய்து டைரக்ஷன் பெறுவதற்காக வந்திருக்கிறோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். ஞானத்தின் கூடவே பிறகு வைராக்கியமும் இருக்கிறது. எந்த விஷயத்தின் வைராக்கியம்? பழைய தூய்மையற்ற உலகத்தின் மீது புத்திக்கு வைராக்கியம் வருகிறது. இப்போது நாம் புதிய உலகத்திற்கு செல்கிறோம் என்று குழந்தைகள் புத்தியின் மூலம் தெரிந்திருக்கிறீர்கள். பழைய உலகத்தை விட்டுவிட வேண்டும், இதற்கு தான் வைராக்கியம் என்ற வார்த்தை சொல்லிவிட்டார்கள். உலகத்திலும் கூட தந்தை வீட்டை கட்டுகிறார் என்றால் பழைய வீட்டின் மீது புத்தியோகம் விலகி புதியதின் மீது ஏற்படுவது போல. அதாவது வைராக்கியம் என்றால் விட்டுவிட்டு போக வேண்டும் என்பதில்லை, புத்தியை பழையதிலிருந்து விலக்கி புதியதில் ஈடுபடுத்த வேண்டும் அப்படின்னு பாபா சொல்கிறார். உலகத்தில் கூட
தந்தை வந்து புதுசாக வீடு கட்டுறார் அப்படின்னா எல்லாருடைய புத்தி யோகம் எங்கே இருக்கும், பழைய வீட்டில் இருக்காது, புதிய வீட்டில் இருக்கும். எப்போ அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து முடியும், எப்போ அங்கே போய் நம்ம சுகமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு தான் நினச்சிட்ருப்பாங்க. அதுபோல் வைராக்கியம் அப்படின்னா புதியதை நினைப்பது தான் அப்படின்னு புரிய வைக்கிறார். குழந்தைகளும் உள்ளுக்குள் சீக்கிரமாக ஸ்வர்க்கம் ஸ்தாபனை ஆகிவிட வேண்டும், அப்போது நாம் நம்முடைய வீட்டிற்கு சென்று சுகமாக இருப்போம் என்று சொல்கிறீர்கள். முதலில் நாம் நாயகனுடன் வீட்டிற்கு செல்வோம். இது தாய் வீடு, இது சிறியது, அது பெரிய தந்தையின் பெரிய வீடு, அது அனைத்து ஆத்மாக்களின் வீடு என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக ஆக வேண்டும். இது குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் இருக்கிறது. ஸ்ரீமத் படி தகுதியானவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் யாருடைய பூஜையை செய்கிறார்களோ அவர்களுடைய தொழிலை பற்றியே தெரியாமல் இருக்கிறார்கள் என்றால் அந்த பூஜை எதற்கு உதவும்? ஆகையால் அதற்கு குருட்டு நம்பிக்கை என்று சொல்லப்படுகிறது. ஜபம், தவம், தீர்த்த யாத்திரை ஆகியவைகளை செய்கிறார்கள். அதன் மூலம் பகவானை அடைவதற்கான வழி கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதன் மூலம் யாருக்கும் பகவான் கிடைப்பதில்லை. இது உங்களுடைய கடைசி பிறவி. இங்கிருந்து கணக்கு வழக்கு முடிகிறது. கர்மத்தின் விளைவுகளை அனுபவித்துவிட்டு விடுபட வேண்டியதாக இருக்கும். ஆகையால் தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். உண்மையில் குழந்தைகள் ஒரு தந்தையை தான் நினைவு செய்ய வேண்டும். தேகதாரிகளை நினைவு செய்தால் நேரம் வீணாகிவிடும். நிரந்தரமாக நினைவு செய்கிறோம் என்று யாரும் சொல்ல முடியாது. இங்கு நீங்கள் நிரந்தரமாக நினைவு செய்வதற்கான முயற்சி செய்ய வேண்டும். கடைசியில் எப்படிப்பட்ட நிலை இருக்க வேண்டும் என்றால் ஒருவருடைய நினைவு மட்டும் இருக்க வேண்டும். மிக பெரிய பரீட்சையாகும். ஆகையால்தான் 8 ரத்னங்களின் மகிமை பாடப்பட்டிருக்கிறது. அதாவது கடைசியில் ஒரே ஒரு பாபாவின் நினைவு இருக்கணும். அப்படி இருந்தால்தான் பாஸ் ஆக முடியும். இதுதான் மிக பெரிய பரீட்சை அப்படின்றார். அதில் 8 பேர் தான் பாஸ் ஆகிறாங்க. அதனால்தான் அந்த 8 ரத்னங்களுக்கு ரொம்ப மகிமை இருக்குன்னு சொல்கிறார். கடைசியில் ஒரு தந்தையின் நினைவு மட்டும் இருக்க வேண்டும். அதுவும் புத்தியின் லைன் முற்றிலும் தெளிவாக இருக்க வேண்டும். வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. அப்போதுதான் மாலையின் மணியாக ஆக முடியும். குழந்தைகளாகிய நீங்கள் அசுத்தமானவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது சுத்தமானவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகையால் தூய்மையற்றவர்களின் கையால் சமைத்ததை நாம் சாப்பிடக்கூடாது என்ற ஞானம் உங்களுக்கு இருக்கிறது. அன்னம் போல் எண்ணம் என்று பாடப்பட்டிருக்கிறது. அசுத்த உணவை, அதாவது மாமிசத்தை வாங்குபவர்களுக்கு, சமைப்பவர்களுக்கு, உண்பவர்களுக்கு என அனைவரின் மீது பாவம் ஏற்பட்டுவிடும். தந்தை அனைத்து விஷயங்களையும் நல்ல விதமாக புரிய வைக்கிறார். சில நேரத்தில் அஞ்ஞானிகள் சொல்லுவாங்க, அவங்க வெட்டி விற்கிறதுனால தானே நாங்கள் வாங்கிட்டு வருவோம், அப்போ பாவம் அவங்களுக்கு தானே சேரும் அப்படின்னு. வாங்கிட்டு வந்ததுனால நாங்கள் சமைச்சோம், அப்போ பாவம் அவங்களுக்கு தான். சமைச்சதுனால என்னது, நாங்கள் சாப்பிட்டோம், அப்போ பாவம் அவங்களுக்கு தான் அப்படின்னு மற்றவங்க மேலே பாவத்தை போடுவாங்க. அதனால பாபா சொல்கிறார், அதை வெட்டுறவங்களுக்கும் கொண்டு வரக்கூடியவங்களுக்கும் சமைக்கிறவங்களுக்கும் சாப்பிட்றவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பாவத்தினுடைய பங்கு இருக்குது அப்படின்னு. சில நேரத்தில் தாய்மார்கள் சொல்லுவாங்க, நாங்கள் சாப்பிட்றதில்லை, ஆனால் வீட்டில் அவங்க ஞானத்தில் இல்லை, ஆகல சமைச்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு. அப்போ அதுலேயும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்றது பாபா புரிய வைக்கிறார். இங்கு அமர்ந்திருந்தாலும் கூட சிலருடைய புத்தியின் யோகம் வெளியில் சென்று விடுகிறது.
ஆகையால் முழுமையாக தாரணை செய்ய முடிவதில்லை. முக்கியமானது தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பது. சர்வவியாபி என்ற பாயிண்டை வைத்து இறைவன் சர்வவியாபி என்றால் பக்தி கூட செய்ய முடியாது என்ற விஷயத்தை நல்ல விதமாக புரிய வைக்க வேண்டும். அதாவது அனைவருக்குள்ளேயும் பகவான் இருக்கிறார் அப்படின்னா நீயும் பகவான் நானும் பகவான், அப்போ எந்த பகவான் எந்த பகவானை வணங்குறது? பக்தியே இருக்காது இல்லையா? இப்படி நீங்கள் புரிய வைக்கணுன்றார். ஆனால் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு மனிதர்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. நம்ம எவ்வளோதான் புரிய வச்சாலும் அந்த சர்வவியாபி பாயிண்ட் வந்து அவ்வளோ வந்து டீப்பாக பதிஞ்சிருக்கு. ஆகையில் அவ்வளோ ஈஸியாக அவங்களால புரிஞ்சுக்க முடியல. நீங்கள் எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறீர்கள், நானும் கூட ஏழை பங்காளனாக இருக்கிறேன். நீங்களும் ஏழைகள் அல்லவா? உங்களிடம் என்ன இருக்கிறது? நீங்கள் அனைத்தையும் பாரதத்திற்காக அர்ப்பணம் செய்திருக்கிறீர்கள். உங்களுடையது ராவணனுடன் எவ்வளவு பெரிய யுத்தமாக இருக்கிறது? சக்தி சேனை அல்லவா? வந்தே மாதரம் என்று பாடப்பட்டிருக்கிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு மீண்டும் ஞான யோகத்தை கற்பித்து கொண்டிருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். இதில் புத்தகம் போன்ற விஷயங்கள் எதுவும் இல்லை. தினமும் புது புது பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது. ஞானம் மிகவும் அதிசயமானது. இது வேற எந்த சாஸ்திரத்திலும் இல்லை. காமம் மிக பெரிய எதிரியாகும். பகவானுடைய மகா வாக்கியம் இந்த தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்துவிடுங்கள். ஒருவரை நினைவு செய்யுங்கள். நான் அனைத்து குழந்தைகளையும் அழைத்து செல்ல வந்திருக்கிறேன். ஆகையால் குஷி ஏற்பட வேண்டும் அல்லவா? இந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்கான ஊக்கமும் இருக்க வேண்டும். யாருக்கு அம்பு தைக்குமோ அவர்கள் புரிந்து கொள்வதற்காக வந்து விடுவார்கள். பாபா தினமும் இந்த எல்லையற்ற செமினார் செய்கிறார். இது ஆத்மாக்களின் பரமாத்மாவுடனான செமினார் ஆகும். உலகத்தில் செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, கலந்துரையாடல் எல்லாம் செய்வாங்க. அதுபோல் இது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவோடு நடக்கக்கூடிய ஒரு செமினார் அப்படின்றார். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட், கர்ம வினை பயனில் இருந்து விடுபடுவதற்கு ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். தேகதாரிகளின் நினைவில் நேரத்தை வீணாக்க கூடாது. புத்தியின் லைனை மிகவும் தெளிவாக வைத்திருக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், மிகவும் சுத்தமான உணவை சாப்பிட வேண்டும். அன்னம் போல் மனம். ஆகையால் எந்த தூய்மையற்றவரின் கையால் சமைத்த உணவையும் உண்ணக்கூடாது. புத்தியை சுத்தமாக ஆக்க வேண்டும். வர்தானம், ஆன்மீக இரக்கத்தின் மூலம் அனைவரையும் திருப்திப்படுத்தக்கூடிய சதா செல்வந்தர் ஆகுங்கள். இன்றைய உலகத்தில் செல்வந்தர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அனைத்தையும் விட மிக அவசியமான செல்வம் இரக்கம். ஏழையாக இருந்தாலும் செல்வந்தராக இருந்தாலும் இன்று இரக்கம் இல்லை. உங்களிடம் இரக்கம் என்ற செல்வம் இருக்கிறது. ஆகையால் யாருக்கும் வேறு எதுவும் கொடுக்கவில்லை என்றாலும் இரக்கத்தின் மூலம் அனைவரையும் திருப்திப்படுத்த முடியும். உங்களுடைய இரக்கம் ஈஸ்வரிய குடும்பம் என்ற முறையில் இருக்கிறது. இந்த ஆன்மீக இரக்கத்தின் மூலம் உடல், மனம் மற்றும் செல்வத்தை பூர்த்தி செய்ய முடியும். ஸ்லோகன், ஒவ்வொரு காரியத்திலும்
துணிச்சலை துணையாக ஆக்கி கொண்டால் அவசியம் வெற்றி கிடைக்கும். ஓம் சாந்தி.